Thank you. இப்போ நம்ம பார்க்க போறது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ்னா சவுண்ட் அப்புறம் அதோடைய நுணுக்கங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி. இந்த இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு சவுண்ட்ஸ், ரிதம்ஸ், டோன்ஸ் அப்புறம் மியூசிக்கை சென்சிட்டிவா கிராஸ் பண்ணிப்பாங்க. இவங்களால பாட முடியும், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க முடியும், கம்போஸும் பண்ண முடியும். ஒரு லெக்சர் வழியா இவங்க எஃபெக்டிவா கத்துப்பாங்க. சாங்ஸ் ஆர் ரிதம்ஸ் ஈஸியா மனப்பாடம் பண்ணிப்பாங்க. சும்மா இருக்கும்போது கூட ஹம் பண்ணிட்டு தட்டிட்டு பாடிட்டே இருப்பாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ்க்கான கேரியர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கர், கம்போசர், டிஜே, மியூசிக் தெரபிஸ்ட், என்டர்டெய்னர், அட்வர்டைசிங் ப்ரொஃபஷனல், பார்ட்டி பிளானர், அப்புறம் மியூசிக் டீச்சர். இப்போ நம்ம சில மியூசிக்கல் லெஜெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். ஏ ஆர் ரஹமான், லதா மங்கேஷ்கர், கிஷோர் குமார். உங்களுக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கான ரெமெடிஸ் இதோ. மியூசிக்கல் கேம்ஸ் விளையாடுங்க, கான்சர்ட்ஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை ரெகுலரா கேட்டுட்டே இருங்க, ஒரு ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாஸ்டர் பண்ணுங்க, ரைம்ஸ் அண்ட் சாங்ஸ் வழியா உங்க எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 1 hour ஆச்சும் உங்களுக்கு பழக்கம் இல்லாத மியூசிக் ஸ்டைல கத்துக்கங்க. மியூசிக் ஷோஸ் வாட்ச் பண்ணி அதுல ஜட்ஜஸ் அப்புறம் கெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேர்ஃபுல்லா கவனிங்க. எலக்ட்ரானிக் கீபோர்டு வாங்கி அதை கத்துக்கங்க. கம்ப்யூட்டர்ல ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கங்க.